அன்பான நண்பர்களே, Dear friends, ஏசாயா 40:29 இப்படி சொல்லுகிறது. Isaiah 40:29 says so. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். He gives strength to the weary. அநேக வேலைகளை செஞ்சி எனக்கு பலன் இல்ல, இன்னைக்கு காலையில சோர்வா உணர்றேன் அப்படினு நீங்க சொல்றீங்களா? Are you feeling so weak that I have done many work? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். God is able to help you. எனக்கு பலன் இருக்குது, நான் என் காரியங்களை பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. You may say that I have strength, I will take care of all my things myself. Then you need not have God's strength. உங்க பலத்துல நீங்க தொடரலாம். You can continue in your own strength. ஆனா இந்த வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். But this verse talks about that he gives strength to the weary. சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா இந்த பலன் உங்களுக்கு இந்த வேளையில கடவுள் தருகிறார். If you are listening to me with weariness, God gives his strength to you. அடுத்து பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலனை தருகிறார். The second thing is that he increases the power to the weak. பலவீனமா உணர்றீங்களா? Are you feeling weak? இந்தந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல. I am not able to do these and these things. என்னுடைய போராட்டங்களை உட்கார்ந்து என்னால் ஜெபிக்க முடியல. I am not able to pray in midst of the challenges. என் வேலையை செஞ்சு அதுல கால்வாசி அரவாசி செய்யும் போதே நான் பலன் எல்லாம் இழந்துட்டேன். Even if I achieve a quarter and an half, I drained out. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற இந்த பலத்துல ஏன்ட்ட நீ வந்திருக்கிற? அவர் சொல்றாரு, முழுமையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் உனக்கு பலன் கொடுப்பேன். God says you have come with your little strength, I will enable you to complete the task. அந்த சோர்வை மாத்தி போடுவேன். I will change your weariness. அந்த பலவீனத்தை என்னுடைய பலத்தினால நான் நிரப்புவேன். I will fill your weakness with my strength. நீ ஏன் பலத்தை சார்ந்திருக்க விரும்புறியான்னு ஆண்டவர் கேட்கிறார். God is asking you, are you willing, are you leaning on my strength? உங்க பலத்தை நீங்க நம்பி அத சார்ந்து இருந்தீங்கனா இந்த ஜெபத்துல நீங்க ஈடுபடணும் அப்படின்னு தேவையில்லை. If you want to lean on your own strength, you need not partake in this prayer. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பலன் வேணும்னா நம்ம ஒருமனப்படுவோம். And if you need God's help, let's come, let's agree in prayer. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறவரே, Lord who gives strength to the weary. பலவீனப்பட்டவர்களுக்கு சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, You increase his power to the weak, Lord. உங்க பலனை தருகிறவரே, You are the one who gives your strength. இந்த நேரத்துல உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்க பலத்தினாலே நிரப்புவீரா. Fill your children who is listening to this word, O God. உம்முடைய பலத்தினாலே தேவரீர் எழுந்தருளும் ஆண்டவரே. Lord, you arise with your power, O God. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தொடருகிறோம். I can do all things through Christ who strengthens me, and we are going forward. இந்த பலனை கொடுத்ததற்காக நன்றி. Thank you for giving this strength. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே. In Jesus' name we ask this, dear Father. Amen. Amen.